வணக்கம். விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே என்றார் பாரதி. அந்த விடுதலை உணர்வை நமக்கு என்றென்றும் நம் மனதிற்கு உணர்த்த விரும்பினார் சுதந்திர தின விழா என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். எனது பெயர் ருக்மணி லட்சுமிபதி. சென்னையில் ஒரு விவசாய குடும்பத்தில் December 6, 1892 பிறந்தேன். இந்திய சுதந்திர ஆர்வலர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசில் சேர்ந்தேன். இந்திய சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்டேன். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் BA பட்டம் பெற்றேன். மெட்ராஸ் சட்டமன்றத்திலும் மெட்ராஸ் பிரசிடென்சியிலும் அமைச்சராகவும் பணியாற்றினேன். தேச பக்தர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த காந்தியவாதி மதுவிலக்கு தீண்டாமை முறை பற்றி இதழ்களில் எழுதினேன். ஜப்பானுக்கு 1938 சென்ற அமைதி குழுவிலும் இடம்பெற்றேன். ராஜஸ்தான் அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராகவும் பணியாற்றினேன். 1926 பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் வாக்குரிமை கூட்டணி போராட்டத்திலும் கலந்து கொண்டேன். உப்பு சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றேன். 1937 July 15 சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சென்னை மாகாண இடைத்தேர்தலில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். எனது நினைவாக இந்திய அரசு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானிலும் நனி சிறந்தனவே என்னும் பாரதியின் பொன்மொழிகளை போற்றி பரப்பிடுவோம். அனைவரும் உழைத்து பாரதம் பாரினில் சிறக்க பாடுபடுவோமா. நன்றி.